Hi students, now you go to 10th standard max exercise 6.3 5th sum. From the top of the lighthouse, the angle of depression of two ships on the opposite sides of it are observed to be 30 degree and 60 degree. If the height of the lighthouse is h meters and the line joining the ship passes through the foot of the lighthouse, show that the distance between the ship is 4 h by root 3 h. Nee da in the distance in the answer kondu vandu kaatanum nee. ஓகேவா கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஃப்ரம் த டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ் த ஆங்கிள் டிப்ரேஷன் ஆஃப் டூ ஷிப்ஸ் ஆன் த ஆப்போசிட் சைடு. அப்போ சென்டரில் தான் லைட் ஹவுஸ் இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஷிப்பு இங்கே ஒரு ஷிப் போயிட்டுருக்கு. லைட் ஹவுஸோட ஹைட் வந்து ஹெச்னு வச்சுக்கோ. அண்ட் த லைன் ஜாயினிங் த ஷிப் பாசஸ் த்ரூ த ஃபுட் ஆஃப் த லைட் ஹவுஸ் ஷோ தட் த டிஸ்டன்ஸ். ஓகேவா ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இந்த ஆன்சரை நீ கொண்டு வந்து காட்டணும். ஓகே நவ் யூ ட்ரா திஸ் இஸ் ஏ லைட் ஹவுஸ். இதுதான் லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸோட ஹைட் வந்து ஹெச்னு வச்சுக்கோ. இது வந்து இங்கே ஒரு ஷிப்பு இங்கே ஒரு ஷிப்பு ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கு. இது 30 டிகிரிக்கு இது 60 டிகிரிக்கு. இதனுடைய டிஸ்டன்ஸ் அதாவது லைட் ஹவுஸ்லேருந்து ஷிப்புக்குள்ளே எக்ஸும் இந்த லைட் ஹவுஸ்லேருந்து ஷிப்புக்குள்ளே எக்ஸாக ஒய்யுன்னு வச்சுக்கோ. இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறது என்ன 4h/√3 meter. ஓகேவா ஸோ இது டோன்ட் நோ இல்லை அதனால் இது எக்ஸும் ஒய்யுன்னு வச்சுக்கோ. இது டோட்டல். இப்போ நாம் என்ன ஈஸியாக எடுத்துக்கலாம் சரியா. இந்த 30 டிகிரி எடுப்போம். இங்கே 60 டிகிரி எடுத்துக்கிட்டா ஆன்சரை நம்ம கொண்டு வந்துடலாம். டான் 30 டிகிரி ஈக்குவல் டு h/x. ஃபார் ஹெச் ஆப்போசிட் சைடு என்ன இதுதான் ஆப்போசிட் சைடு இது அட்ஜசன்ட் சைடு. ஸோ h/x. டான் 60 ஆப்போசிட் சைடு என்ன h/y. ஓகேவா ஸோ டான் 30 வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு h/x. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணு 1 × x, √3 × h, √3 h. ஓகே நவ் யூ காட் எக்ஸ் வேல்யூ. நவ் யூ காட் எக்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் டான் 60 ஈக்குவல் டு டான் 60 பார் ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு ஹெச் அட்ஜசன்ட் சைடு ஒய். ஸோ h/y டான் 60 வேல்யூ √3 ஈக்குவல் டு h/y. டு த கிராஸ் மல்டிபிள் √3 y ஈக்குவல் டு ஹெச். ஒய் ஈக்குவல் டு h/y. இந்த √3 வந்து டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ நவ் யூ காட் ஒய் வேல்யூ. ஆல்ரெடி கிவன் த டயக்ராம். டயக்ராமில் என்ன கொடுத்துருக்கு இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கணும்ல. ஸோ நவ் யூ ஆட் எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூனா √3 h. ஒய்யோட வேல்யூ h/√3. Therefore, the distance between the ships equal to x + y. X-ஓட வேல்யூ y-ஓட வேல்யூ அப்ளை பண்ணிக்கோ. டு த கிராஸ் மல்டிபிள். ஏன்னா டினாமினேட்டர் சேமாக கொண்டு வரனால் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ. √3 × √3 √3 × √3 3 ஆகும். h + h/√3 √3 × √3 3 h plus இந்த h as it is right by √3. இப்போ லைக் டேர்மில் இருக்கா. ஸோ 3 h வந்து 4 h. 4 h/√3. ஸோ மீட்டர். இப்போ பாரு கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்கிறத நம்ம கொண்டு வந்தாச்சு. இட் இஸ் ப்ரூவ்டு. இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.